ஹலோ காய்ஸ், இட்ஸ் யுவர் பாய் விஜய் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா த ஆல் நியூ பஜாஜ் பல்சர் F250 இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் N250 ரிவ்யூ பண்ணோம், பக்கத்தில் தான் நிற்கி. அண்ட் தென் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா F250 ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஃபேரிங்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அப்புறம் வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இந்த ஃபேரிங்ஸ் மட்டும்தான். அதில் வந்து ஃபேரிங் கொடுக்கல, அவ்வளோதான். மற்றபடி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அதில் இருக்க மாதிரி தான் இந்த பைக்குக்கும். ஸோ நான் இதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இது வந்து ஒரு 249.7 cc இன்ஜின், 4 stroke, ஆயில் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுக்கல. ஸோ அதை ஒரு மேஜர் ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் பிரேக்கிங் பார்த்திங்கன்னா இதில் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது, எஸ் டுவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது, சிங்கிள் சேனல் மட்டும்தான். ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பார்த்திங்கன்னா 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ரியரில் 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பிரேக்கிங் கலிபர்ஸ் வந்து புதுசாக ஏதோ கிரெமேக்கா அதோட பிரேக்கிங் கலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சமே பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலை, பிரேக்கிங் டெஸ்ட் எல்லாம் நான் டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ அடுத்து எடுப்போம், அதில் நான் போடுறேன், அதில் நான் கவர் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த பைக்கோட பவருன்னு பார்த்தோன்னா 24.5 PS ஆஃப் பவர். அண்ட் தென் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 21.5 நியூட்டன் மீட்டரில் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5-speed கியர் பாக்ஸ் தான், எஸ் ஒரு 250 cc 5-speed கியர் பாக்ஸ் தான். ஆனால் இந்த பைக்கில் வந்து 5-speed கியர் பாக்ஸ் வந்து போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதோட கியர் ரேஷியோ வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இதுவே போதும். ஏன்னா நம்ம 6-speed தான் வேணும்னு அவசியம் இல்லை. ஸோ 5-speed இயர் பாக்ஸ் கொடுத்தாலே நம்மளுக்கு மைலேஜ் நல்லாவே கிடைக்கும். ஸோ அண்ட் தென் இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் திருநெல்வேலியில் பார்த்தோன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா N250 ரேட் வந்து 1,64,000, ஆனால் இதோட ரேட் வந்து 1,66,000, 2K வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி இருக்காங்க. அண்ட் தென் மற்ற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அப்படி தான். டெய்லைட் பார்த்திங்கன்னா ஒரு பூமரங் ஷேப்பில் இருக்குது. அண்ட் தென் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஃபேரிங்ஸு, கலருன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு கிரே ஒன்று, அப்புறம் வந்து ரெட் ஒன்று. ஸோ அதில் N250லேயும் அதேமாரி கலர் தான், F250லேயும் அதேமாதிரி ரெண்டு வேரியன்ஸில் இருக்குது. ஸோ அண்ட் தென் என்ன சொல்கிறது, இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து USB போட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஜஸ்ட் இதில் ஒரு மவுண்ட் மட்டும் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணால் போதும், நீங்கள் ஹைவேக்கெலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஹைவேக்கு எங்கேயாவது டூரை எடுத்து போனீங்கன்னா சார்ஜர் நல்லாவே நிற்கும். ஸோ மற்றபடி டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போது F250 இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், ஹேண்டில் பார்ஸ், சுவிச்சஸ்லாம் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அதில் கொடுத்துருக்க மாதிரியா N250லேயும் டேங்கில் கொடுத்துருந்தாங்க, இதுலேயும் டேங்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் சாதாரண ஹேண்டில் பார்ஸ் தான், இதில் பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் NS கொடுத்துருக்க மாதிரி. சுவிச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள டிசைன் தான், பாஸ் சுவிட்சு, ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ், ஹாரன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த சைடு பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ஜின் கில் சுவிட்ச், ஸ்டார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது மட்டும்தான் இருக்குது, இதில் வந்து டூமு வைசர்ஸ்லாம் உங்களுக்கு சேர்ந்து வருது. ஸோ ஒரு ஸ்வைப் போயிட்டு வருது. அண்ட் தென் இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் கீ அனலாக் அண்ட் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே இதுக்கு முன்னாடி உள்ள பைக்கில், எல்லா பைக்லேயும் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்களோ அதை தான் இதுலேயும் கொடுத்துருவாங்க. இதில் கியர் போர்ஷன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஓடோ கொடுத்துருவாங்க, மோட் மாற்றலாம், ஓடோ Trip 1, Trip 2. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இப்போ இதில் வந்து ஃபியூல் இருக்கிறதுனால உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் போகணும்னு இதில் காமிக்கி. சப்போஸ் வந்து இதில் ரிசர்வில் இருந்ததுன்னா, இதில் ஃபியூலே இல்லைன்னா இதில் வந்து டேஷ் மாரி தான் காமிக்கும் உங்களுக்கு இந்த இவ்வளோ பெட்ரோலுக்கு இவ்வளோ ரேஞ்சு போகணும்னு காமிக்கி. அண்ட் தென் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் போர்ஷன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்தது தான் இதில் வந்து ஒரு ப்ளஸ்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா மற்றபடி எல்லாமே எல்லா இதுலேயும் கொடுத்துருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மிரர் விசிபிலிட்டி பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க, ஃபேரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது இந்த மாதிரி நம்ம மடக்கி வச்சுக்கலாம், ஃபுல்லாக நம்ம ஃபோல்ட் பண்ண முடியாது. ஸோ மற்றபடி எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. மிரர் விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து உங்களுக்கு ஃபேரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், மிரர் விசிபிலிட்டி நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வைசர் வந்து டால் வைசர், நம்மளுக்கு விண்ட் பிளாஸ்ட் அடி வந்து கொஞ்சம் தடுக்கும் விண்ட் பிளாஸ்ட்டு.
அந்த மற்றபடி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதில் டேங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பல்சர் இப்படி வருது, இதில் வந்து பல்சர் இந்த இதுலேருந்து இப்படி போகுது. ஸோ காய்ஸ் இப்போ வந்து N250 பின்னாடி நிற்கி, இப்போ வந்து F250ல வந்து என்னெல்லாம் சேஞ்சஸ் ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்காங்கன்னா இந்த எல்இடி டிஆர்எல்ஸ் அதில் வந்து இப்படி ஒரு கோடு மட்டும் தான் இருக்குது, இதில் வந்து இப்படி வந்து இப்படி இருக்குது. அண்ட் தென் டூமும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அந்த ஏரோடைனமிக்ஸ் ஏரை வந்து இப்படி வந்து இப்படி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபேரிங்ஸ் வந்து இப்படி வந்து இதில் வருது. ஸோ ஃப்ரண்ட் லுக்கு வந்து அவ்வளோதான். இதுதான் வந்து அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இந்த ஃபேரிங்ஸு அண்ட் தென் ஹேண்டில் பார்ஸ் தான், வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. இந்த ஃப்ரண்ட் லுக் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பைக்கில் உள்ள மாதிரி தெரியுதா, ஸோ அதே தான் AS160 அந்த லுக்கு அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் அதில் கொஞ்சம் மேலே இருக்கும், இதில் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், அதுக்கும் இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோதான் N250க்கும் F250க்கும். ஸோ மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பேங்க. இருந்தாலும் நான் மற்றது நான் சொல்கிறேன், மற்றது கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கட்டும் அதுக்கு இதுக்கும் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். ஸோ காய்ஸ் நம்ம இப்போ வந்து F250 பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்க்கலாம். ஸோ F250யோட எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்டிருக்கீங்க, N250லேயும் கேட்டிருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கலனா லிங்க் இங்கே கொடுக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் இருக்க எக்ஸாஸ்ட் சவுண்டு தான் இதுலேயும் கேட்குது, பார்த்தாலே தெரியும் அந்த சவுண்டு இதுக்குன்னே தனியாக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ரெண்டுமே சேம் எக்ஸாஸ்ட் தான், ஏன்னா இன்ஜின் சேம் தானே. ஸோ அதனால் எக்ஸாஸ்டில் எந்த இதுவுமே இல்லை உங்களுக்கு, ஜஸ்ட்டு வந்து அது N250 இது வந்து F250 அவ்வளோதான் வித்தியாசம். தென் டயர் சைடு வரலாம். ஃப்ரண்ட்டில் 100x80 அண்ட் தென் ரியரில் 130x70 MRF டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் டயரை மாற்றிக்கோங்க, வேறு வழி இல்லை. டிஸ்க்கு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 300mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. 250cc வந்து இப்போ வந்து 250cc க்ரெமெக்காவோட பிரேக்கிங் கலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸு நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் ரியர் சைடு பார்த்தோன்னா 230mm டிஸ்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த பைக்கில் பார்த்த மாதிரியே ஹைட்டு, கிரவுண்ட் கிளியரன்ஸு, அப்புறம் வந்து ரைடிங் போர்ஷன்லாம் பார்க்கலாம். ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதுலேயும் சேம் தான், இதுலேயும் 795mm கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நானே ஒரு ஷார்ட் ரைடர் தான், எனக்கு வந்து மேனேஜபிள் தான் இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165mm கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கில் தட்டுமா என்னென்னு நம்ம டெஸ்ட் ட்ரைவ் போனால் தான் சொல்ல முடியும். டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவை இன்னொரு வீடியோவில் பார்ப்பேங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியலை. அண்ட் தென் இதில் ஒரு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இதுலேயும் கொடுத்துருக்க மாதிரி தான், வண்டி வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டு ஸ்டார்ட் ஆகும், ஃபஸ்ட் கியர் போட்டோன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ ஆஃப் ஆகிட்டா இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்ஸு. அண்ட் தென் ரைடிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருந்தனால கொஞ்சம் லைட்டாக டில்ட்டாகி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது அதுலேயும் இதுலேயும். ஸோ ஒரு ரேசிங்லாம் போனோன்னா இப்படி இருந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாரி விண்ட்ஷீல்டும் வந்து நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 100லலாம் க்ரூஸ் பண்ணும்போது ஹெல்மெட்டுக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஓட்டும்போது இப்படி வச்சு ஓட்டினா நல்லா பக்காவாக இருக்கும். அண்ட் தென் மிரர் விசிபிலிட்டி நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படி லைட்டாக டில்ட் பண்ணிக்கிட்டு ஓட்டலாம். ஸோ மிரர் விசிபிலிட்டி நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு வந்து டேங்க் வந்து 14 லிட்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வேறு எதுவும் இல்லை, வேறு எல்லாம் நல்லா பக்காவாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சேம் தான்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த பைக்கு பிடிக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா N250 அதுவும் அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, பார்க்கவே உங்களுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் தென் அக்ரெசிவாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டூரருக்கு யூஸ் பண்ணலாம், வேறு அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வேறு எதாவது டவுட்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுன்னா சுசி பஜாஜை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கேன். அண்ட் தென் அவ்வளோதான் காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச வர ஸ்பெசிஃபிகேஷனை கவர் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி போய் ஃபாலோ பண்ணிடுங்க, அதுக்கும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் தென் அவ்வளோதான் காய்ஸ், வி வில் சீ யூ காய்ஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் அண்டில் பாய் ஃப்ரம் விஜய்.